கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஏரி தூர்வாரக் கோரி ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று காலை அறிவிக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக பொதுச் செயலாளர் அண்ணன் ஈஆர் ஈஸ்வரன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் தருமபுரி மாவட்டத்தை நோக்கி சென்றனர். அவ்வாறு செல்லும் பொழுது வழியிலேயே அனைத்து நிர்வாகிகளையும் மடக்கி காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். காரணம் கேட்டபொழுது அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக திடீரென தகவல் தெரிவித்தது பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி அண்ணன் ஈஆர் ஈஸ்வரன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளை கைது செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெளியே போறோம் சார், நாங்கள் பண்றாங்க சார். நாங்களே இங்க வரங்க, நாங்க வந்து உங்களுக்கு கோஆபரேட் பண்றோம், நீங்களும் கோஆபரேட் பண்ணுங்க சார். நாங்க பாருங்க, உள்ள வந்தா எங்களை பண்ணீங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆர்ப்பாட்டம் உள்ள நாங்க வெளியே போறவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அப்படி எல்லாம் சொல்ல முடியாது சார். நாங்க வந்து சொல்லிருக்காங்க, உத்தரவு சார், மேல உத்தரவு போட்டா எப்படிங்க சார்? இப்ப நான் என்ன செய்ய முடியும்? நீங்க எங்கிட்ட பாக்கு பண்ணி வெளியே போறவங்கள அரெஸ்ட் பண்ண என்ன சார்? வெளியே போறல சார், நாங்க உங்களுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தா பண்ணீங்க சார். நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணல, கண்ட உடனே வந்து சுடுன்னு உத்தரவு கொடுத்தாங்க. என்ன சார் அப்ப அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? 60 போறோம், நீங்க உள்ள வந்தா பண்ணீங்கிறோம்ல, அப்புறம் திரும்பி நீங்க வந்து நான் இங்கே பண்ணுவோம், அப்ப என்ன அர்த்தம்? சரி பரவாயில்ல, இல்லை சார், வேணாம் சார், கேட்டேன் சார், நீங்கள் வாங்க. இப்போ வண்டி எடுத்தாச்சு. ஆனால் ரொம்ப அரிய அராஜக மாட்டேங்க சார். இல்லை இது கண்டிப்பாக இது வந்து வன்மையாக வந்து கண்டி கூட விஷயம். அதாவது நான் இருக்கு சார், ஜனநாயக நாட்டில் போக கூட வழி இல்லைன்னா என்னங்க சார்? ஜனநாயக நாடு இல்லை, ஒன்று தான் சார் உங்களுக்கு ஒன்று. அப்புறம் இந்த விவசாயிகள் ஒரு போராட்டம் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் வன்முறையா? இல்லை வந்து என்ன நினைச்சு எங்களை பண்ணுறீங்க நீங்கள்? நிர்வாகம் அனுமதி மறுத்துருச்சு. சரிங்க சார், இப்போ நாங்கள் உள்ளே வந்தால் பண்ணிங்க சார் எங்களை? உள்ளே சார், நீங்கள் மாரநெல்லி வந்தால் வரக்கூடாது சார். மாரநெல்லி ஏன் சார் உள்ளே போகக்கூடாது? அது எப்படி நாங்கள் சொல்ல முடியும் சார்? நீங்கள் வந்ததுனால தான் கேட்குறேன் உங்கள்ட்ட. ஏன் சார் உள்ளே என ஒரு மனசு ஏதுவா எதுவும் வேலையாக கூட வரமாட்டாங்க. போட்டோ எடுத்துக்கோ, ஃப்ரெஷ் வேற இல்லை. சார் என்ன சார் அநியாயம் பண்ணீங்க? என்ன சார் எங்க கூட தனியா சாத்தமா என்ன சார் இது? வண்டி எடுத்துட்டு ஒரு அமைச்சருக்கு நீங்க வந்து வேலை பாக்குறீங்க, நீங்க வந்து எங்களுக்கு எல்லாம் பாக்கலாம், ஒரு விவசாயிக்கும் ஒரு இக்கற சாதாரணவங்களுக்கும் பாக்கலாம். உங்களுடைய நோக்கம் வந்து இப்ப வந்து நாங்க எடுத்துனே போ சார். நாட்டுல யாருமே ஆர்ப்பாட்டமே பண்ணலைங்களா சொல்லுங்க சார். நாளை சார் இன்னைக்குதான் சார் விவசாயிகள் போற போராட்டத்தையே நீ விட மாட்டேங்க. விவசாயம் தான் அப்புறம் எதுக்கு சார்? ஒரு பெரிய ஒரு சர்வாதிகார ஆட்சி பண்ணுங்கிறீங்க.
இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.